நான் உண்டு நீங்கள் உண்டு உலகத்தின் மூன்று அதிசயமாகும். இல்ல போட எடுக்க வேணாம், வாங்க வாங்க. அனைவருக்கும் வணக்கம், நான் விசுவன். இந்த என்ன எங்கே நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரியாது. அதனால தான் எங்கே நினைக்கிறேன் வந்து பிசுனுக்கு வந்து டிரைவிங் எக்ஸாம் எக்ஸாம் அதனால் வந்துட்டு எங்கே வந்து நிற்கிறோம், எக்ஸாம் எழுதி போட்டு வந்து நிற்கிறோம். அதான் எங்கே வந்து நிற்கிறோம், இது வந்து கச்சேரி பூங்காவில் இருக்கேன். ஆ, கச்சேரி பூங்காலாம் நிற்கிறோம். அதாவது நாங்கள் எழுதி போட்டு ஒன் ஹவர் வெயிட் பண்ண சொல்லிடுறோம். அதுக்காக நாங்கள் இந்த பூங்கா ஒன் ஹவர் மணித்தியாக ஒரு மணி தான் வெயிட் பண்ண தெரியணும். அப்போ நாங்கள் வந்துட்டு இந்த பூங்காய்க்கு அந்த ஜானையில் நிற்கிறோம், ஜானகியில் மேலே தெரியும் பண்ணுறதுக்காண்டி வந்து நிற்கிறோம். அப்போ வந்து நீ கேட்கல போய் பாப்போம்னு நாங்கள் போய் பார்ப்போம். இந்த ஒரு நாள் சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் நடந்து தெரியும். நாங்கள் இப்போ வந்துட்டு அந்த பூங்கா தான் நாங்கள் பஸ்ஸை சுற்றி பார்க்க போகிறோம். எப்படி நீங்களும் பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பார்க்க இடங்களையும் பார்க்க கொஞ்சம் இடங்களையும் பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நீங்கள் என்ன மாதிரி எக்ஸாம் பாஸ் பண்ணுவீங்களா? எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் இந்த வீடியோ வராங்க. அடுத்த எக்ஸாம் வந்து டேட் போட்டுட்டு அப்படியே திருப்பி தான் எக்ஸாம் நான் பாஸ் பண்ணுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருக்கு செஞ்சளவில் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. 40 இல்லை 40 நாற்பது வருமென்னு கண்டிப்பாக தெரியாது. 40 போகிறீங்க எக்ஸாம் பாஸ், 30 பாஸ் பண்ணாலே ஓகே. சரி ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டு அந்த பாஸ் பண்ணதே இதில் காட்டும். அப்படி நான் பாஸ் பண்ணலைன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து நான் போட மாட்டேன். ஓகே, எதிர்பார்க்க தேவையில்லை. ஓகே, நாங்கள் வந்துட்டு இப்போ பூங்கா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கயந்தனா வந்துட்டு ஊஞ்சல்ல விளையாட போகிறீங்களே. யா கயந்தன் அஞ்சே உங்களை மாதிரி நிற்கிற மாதிரி நான் உண்டு நீங்கள் உண்டு உங்களை போட்டோ எடுக்கிறது. ஓகே, நல்லா இருக்கணும் என்ன. ஓகே, அப்படி சுற்றிப்பாங்க அப்படி இருக்கண்டு. இது வந்துட்டு பூங்கா நல்ல வடிவாக இருக்குதேன். நானும் பேரையில் அது உள்ள பண்ண மாட்டாங்க. எதுக்குல இதில் வர மாட்டேன், வரக்கூடாது. இப்போ நான் சும்மா வேறிப்பா மடுங்க உன் வீடியோக்கு வந்தாங்க. ஓகே, பாத்தீங்கன்னா கறக்க போகிறேன். இது மத இடம் தான், இது வந்து ஏறலாம் போல. முடையும் 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 இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாராக்கள் வந்து லைசன்ஸ் எக்ஸாம் எழுதி போட்டு இதில் வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு வர வேணும். நாலு பேர் வந்தால் அஞ்சு பேர் வந்தால் இதில் உருண்டு உருண்டு காய்க்கலாம். எனக்கு ஒரு வீடியோ இல்ல என்ன மாதிரி. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உண்மைக்கு வந்து இது வந்து பிளாஸ்டிக் போத்தல் பாய்க்கிற ஆக்கள் வந்து இங்கே வந்து கொட்டுறது. ம் எக்ஸாம் ரிசல்ட் வந்தோன்னா தெரியும் என்ன ஆடுதோ இல்லை மயங்கி விழுதோ யாருக்கு தெரியும். பூக்கண்டுகளை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்க பாருங்க பூமரங்கள். வேற அளவில் பூக்கண்டுகள் இல்லாம
இங்கே எங்க அப்படி போறங்க வாங்க இங்கே இது வந்துட்டு தண்ணி வந்து நிற்கும் தண்ணி அடிச்சு விடுறா நான் காணல கையில் தண்ணி இல்லை என்ன கையில் இருக்கல இங்கே வாங்க நல்ல வடிவாக இருக்க நல்ல வடிவாக இருக்கு ரெண்டு கையில் என்ன தென்னமரம் இங்கே பாருங்க கரம் பனைமரத்துக்கு கீழே வந்துட்டு கதிரை போட்டு கிடக்கு அந்த கதிரை போட்டதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே கீழே இருக்க நொங்கு விழுந்து மண்டோட ஏற்றுமெண்ட் தான் வச்சு கிடக்கு இங்கே நொங்கும் இருக்குது மேலுக்கு இஞ்சி பார்த்தீங்களோ ஓகே அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த இந்த பூக்கொண்டாம வந்துட்டு அம்மாவுக்கும் பிடிச்ச பூக்கொண்டு இஞ்சி பனைமரத்துக்கான விளக்கம் நாம் வந்துட்டு கொடுத்துட்டேனே என்ன சொல்லுங்க அவன் கீழே இருக்க விட்டுமே இல்லை நொங்கு விழுந்து மண்டோட ஏட்டுமெண்ட் ஓ ஆ நீங்கள் ஜோக் மாடிக்கிறீங்கல சம்டைம் கடைசியாக வந்து நான் எக்ஸாம் எழுதிக்க வந்து நான் சந்திரன் விடியோ காரம் தெரியும் அடுத்து என்ன முறை படிக்கணும் சிந்தியன் வந்து மூன்று பேரும் வந்து நாங்கள் இங்கே வந்து எக்ஸாம் எழுதி போட்டு இதில் வந்து இருந்தாங்க இதில் வந்துருந்த நீங்களே அது பேர் என்ன சொல்கிறோம் உலகத்தின் மூணு டெண்டா அதிசயமாகும் சரி ஓகே இப்போ வேலத்தை பேங்க வேற லெவலில் இருக்கேன் எங்கே போறீங்க பிடிச்ச மேடம் ஆ செஞ்சு இந்த மானை பாருங்க ஆனால் கொம்பு இல்லை ஏன்னா வேறு இருக்கலாமோ என்ன சோ இருங்க வாப்போக்கா சைட் ஆயிருங்க இருங்க ஃபோட்டோ எடுத்து பாப்போம் நல்லா இருக்கும் இல்லை இல்லை ஃபோட்டோ எடுக்க வேணாம் வாங்க சரி அங்கே பார்த்துட்டு இதில் வந்துட்டு ஒரு ஆலமரம் இருக்குது அந்த ஆலமரத்துக்கு பாருங்க அப்படியே இங்கே பாருங்க என்ன கேதனை இப்படி அமர்த்தினீங்கள் இது வந்து இப்படி அமர்த்தினா வந்துட்டு இப்படி அமர்த்த வந்து திரவடும் அப்போ கஞ்சில் போட்டு நாங்கள் போக முடியும் கையா திறக்கணும் அவசியம் இல்லை என்ன கேதனா என்ன தடக்கு இது என்ன ஜானில் ஏற இல்லாது இப்போ ஏற இல்லாதோ இங்கே பாருங்க யானையை பாருங்க எப்படி இருக்கண்டு ஃபூ தாய் யானையே நிற்கிறேன் எடுங்க வயதுனா பாப்பா மாதிரி பாப்பா யானை நல்ல குட்டி யானை ரெண்டு பெரிய யானையும் ஒரு குட்டி யானையும் அப்படியே மேல பாத்தீங்கன்னா போட்டு நான் காட்டுறேன் அன்புள்ள பெற்றோர்களே பிள்ளைகளை இந்த பூங்காவிற்கு உங்களுடைய தயவு செய்து இப்பூங்காவில் குப்பைகளை போடாதீர்கள் விளையாட்டு சாதனங்கள் சேதப்படுத்தாதீர்கள் ஓகே இருக்கட்டும் ஓகே தான் இந்த மூன்று யானையும் அப்படியே கேந்த நஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று இருக்கு பாருங்க காட்டுறேன் ஓகே இது பாத்தீங்கன்னு சொன்னா கழுகு என்ன கேந்த என்ன கழுகோ ஆ கழுகு நீங்கள ஒன்று தானோ மூத்த பாப்பம் இருக்கா அந்த தொண்டக்காரையில ஓகே அங்காள் பக்கம் போ ஓ இங்கே வந்து கரல் பிடிச்சிட்டேன் ஆ அங்கால போவோம் கேதண்ணா அப்படி வந்து இந்த ரோட் சைட்டாக வந்துட்டு போகலாம் நாங்கள் வந்த பாதை வந்துட்டு அது அந்த பாதையெல்லாம் நாங்கள் வந்தோம் நாங்கள் அதால் பூமரங்களை பார்க்கத்தான் ஆசையாக கிடக்கு அது ஏறப்போறோம் நான் இப்போ அதுக்காக உங்களை கூட்டிகிட்டு வரேன் இந்த பூக்கொண்டையை பார்த்துட்டு போவோம் நாங்கள் கேதா போங்க வா இங்கே வாங்க பூமரங்களை பாருங்க அப்படியே என்ன ஒரு வடிவாக இருக்கேன் அம்மாக்கெல்லாம் கொண்டே காட்ட போன இதண்டை
இருக்கேன். இந்த நம்பரு உரண்டு போகிறோம் அம்மனுக்கு. எல்லா இடம் வந்துட்டு இந்த கதிரைகள் எல்லாமே இருக்குது. கயந்தண்ணா எங்க ஓர் ரியல், இது என்னன்னு பாப்போம். இங்க வாங்க, என்ன செய்யறீங்க? பூட்டி கிடக்கு அந்த மிஷின் மாதிரி அமர்த்தம் அங்கே இந்த ஏறி அப்படி அந்த கயிறு ஒன்று அந்த படங்களில் காட்டுவாங்க தெரியுமா என்னென்ன, அப்படி ஒன்று அந்த பட்டிக்கு அந்த ஆள் இருக்கும். இதுக்கு அந்த பட்டியில் ஒன்றாக்கும். ம் இதெல்லாம் நீங்கள் இப்போ ஏற போகிறீங்களா சார்? இதில் வர போகிறேன். ஓ நீங்கள் மாதிரி வாங்க. ஓ நான் அறுனா இருந்தா நீங்கள் ஏறுங்க. ஒரு அனுபவம் இருந்தால் காணும் தான். ம் அப்படி போங்க. அதால பயமில்லை, பயமில்லை. வேறு ஓடணும், ஓடணும், ஓடணும். கவனமா ஆ எப்படி இருக்கு அனுபவம் பீசன்? ராங்க அப்படி ராங்க. என்ன ரங்கேஜ் எப்படி இருக்கு? இல்லாம நாங்க என்ன செய்யறோம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப வந்து நாங்க அதுல வந்துட்டு கடைசியா ஏறி போட்டு வந்துட்டு நாங்க இருக்க போறோம் வேணும்னா. ஆனால் நல்ல ஒரு இதே சிஸ்டம் வேணும்னு சொன்னால் லைசன்ஸ் இப்போ எக்ஸாம் வெளியே போட்டு ஒரு வெளி வெளியிடங்களுக்கு போகணும் போகுது. இதுக்கு வந்து இருந்துட்டு அவர் மாதிரி தேவை போக வேண்டிய இங்கே பாருங்க. என்னண்டு தவிர்க்கப்பட்டுள்ளது? நான் தொட்டு பார்த்துட்டாச்சு வரேன். நீங்களும் ஏறுனீங்க இல்லை வார பிறகு எடுங்க, ஃபுல்லாக எடுங்க. அப்படி ஃபுல்லாக செய்யணும். சட்டத்தின் படி நடத்தல் நல்லது, நாட்டுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. அடியல் வண்டி வாங்க. விழுந்திருக்காங்க இதுல வந்து பயம் ஓகே. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் பூங்கானை சுற்றி பார்த்து நாங்கள் என்ன கயந்தேன்னா, இப்போ நான் பூங்கானை சுற்றி பார்த்து நாங்கள் நேரம் வந்துட்டு டைம் அது ஒரு மணி தேவை வருதுன்னது. இப்போ நேரம் 11:30 ஆகுது. இப்போ நாங்கள் வந்துட்டு அங்கே போய் எத்தனை மார்க்ஸ் வந்துருக்குன்னு சொல்லி பார்ப்போமே. பார்த்து மார்க்ஸ் சரியாக இருந்தால் வந்துட்டு வீடியோ வரும் இல்லாடி வராது. இல்லாடி இந்த உடஞ்சி மான் கம்புலாம் கூட்ட போகணும். ஓகே நாங்கள் இப்போ வந்துட்டு அங்கே போமே. இப்போ பார்த்தீங்கன்னா வீசன் பாற சக்ஸஸோ சக்ஸஸோ முகத்தை பார்க்க தெரியுது. எத்தனை நாங்கள் வீடியோ முடிக்கிறாங்க வந்துட்டேன். இப்ப வந்துட்டு நான் வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி ஹெல்போர்ட் வந்துருக்கேன். என்ன வந்துட்டு இது எத்தனை மாதம் பிறகு ஒன்றரை வருஷம் பாதிக்கலாம். இதை 1.5 வருஷம் வந்து தனியாக போ, அதுவும் அந்த எல்லோட பெரிய எல்லோ நடிச்சுன்னா தெரியணும். பைக்கில் போகிறேன்னு சொன்னால் அப்படி தான் தெரியணும். அப்போ இது வந்துட்டு நம்ம ரயில் பழகி லைசன்ஸ் இருக்கிறது அப்போ
அது வந்து மூணு மாசத்து பிறகு இந்த மூணு மாசம் பச்சை ஓடலாம் பிறகு வந்து மூணு மாசத்து பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு இப்போ வந்துட்டு மூணு மாத பிறகுதான் வந்துட்டு எங்களுக்கு எங்கெண்ட ஊர்ல வச்சு பழக்கி போட்டு பிறகு இஞ்ச ஃபைனல் அதாவது கடைசி அதுக்கு ஒரு இப்ப வந்துட்டு நாங்கள் எல் போட்டு எடுத்தோட ஒன்றரை வருஷத்துக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணலாமே ஒன்றரை யூஸ் பண்ணலாம் ஒன்றரை வருஷத்துக்கு கூட வச்சிருந்தீங்கன்னு சொன்னா இடையில வேண்டி பாலிஜிக்கு கிழிச்சு போட்டு விட்டுருவாங்க வீட்டை வச்சு அவரை நாங்கள் வீடியோ முடிப்போம் இப்போ வந்துட்டு நாங்கள் கேந்த நாங்கள் வந்து ஒரு வீடியோ நடக்கணும் அதனால வந்துட்டு இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ளுவோம் சனல்காரன் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல பேர் சொன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ளுவோம் பாய்.